வெல்கம் டு சத்யாஸ் கார்டன். இன்றைக்கி நாம் வந்து ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி வந்து நம்ம ஒரு க்ரோ பேக், இந்த மாதிரி க்ரோயிங் கண்டெய்னர் மாதிரி பிளான்ட் செடி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர் கிடைக்கும். நான் வந்து என்னோடய மெக்கானிக் ஷெட்டில் சொல்லி வாங்கினேன். அந்த டூ வீலர் மெக்கானிக்காக இருக்காருங்களே, அவங்கள அவங்க ஆயில் இன்ஜின் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த கண்டெய்னர் தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம், வாங்கின உடனே இது நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மார்க்கர் வச்சு இந்த பார்டர்லாம் நான் நோட் பண்ணிக்கணும். ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க்கரில் பண்ணல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் கரெக்டாக வந்துடும். அப்படியே வந்து கரெக்டாக வந்து ஆக்ஸா பிளேட் வச்சு நான் கட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும்னா, அந்த மூடியோடு இருக்கும் ஆக்சுவலாக, அதை நம்ம வந்து ஒரு காஸ்டிக் சோடா போட்டு வாஷ் பண்ணணும். அந்த ஆயில் எல்லாம் போயிடும் பாருங்கள். இந்த மாதிரி மூடியோடு இருக்கும் இல்லையா. இது வந்து மேலே வச்சுருங்க பாருங்கள். இது ஒரு இன்னொரு கண்டெய்னர் நான் வாஷ் பண்ண போகிறேன். நான் பெரிய பெரிய செடிங்களுக்கெல்லாம் வந்து மாற்றி வைக்கலான் இருக்கேன் இந்த சீசனில். இப்போ வந்து இதை எதில் போட்டு வாஷ் பண்ணான்னா, காஸ்டிக் சோடான்னு இருக்கும். அதை வாங்கி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டு ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க. இந்த காஸ்டிக் சோடா காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் காஸ்டிக் சோடா. ஓகே, இது வந்து ரொம்ப கையில் பட்டுச்சுன்னா இப்போ ஹோல் மாதிரி ரொம்ப அப்படியே ஆசிட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல். அதனால் இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடிட்டு பிளாஸ்டிக் இதை போட்டு ஒரு மார்க்கரில் இப்படி பேர் எழுதிடுதுங்க. காஸ்டிக் சோடான்னு எழுதி நம்ம ஆசிட்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இடத்துல இதையும் சேர்த்து வச்சுருங்க. ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த சிங்க்லாம் அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, அப்போ நம்ம பாத்ரூம்லாம் ஒரு சமயம் அடைச்சிட்ருக்கும். ஒரு மாதிரி இந்த தலைக்கு சீக்காலாம் தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த இதெல்லாம் டஸ்ட்லாம் பார்ட்டிகல் போய் அடைச்சிக்கும். அப்போ என்ன பண்ண, நைட் டைமில் வந்து இதில் ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த பாத்ரூமில் ஹோல் அவுட்லெட் இருக்கல கீழ்ப்பக்கம் ஜாலி இருக்கும்ல, அது மேலே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆட்டோமேட்டிக்கலாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், ரொம்ப கிளியர் ஆகிடும். இதை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து இதை நம்ம உள்பக்கம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த இதை கழுவுறதுக்காக. ஓகே, உள்பக்கம் இதை மாதிரி மூடி இருக்கும் இல்லையா, மூடியோடு இருக்கும்போது இந்த காஸ்டிக் சோடாலேருந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்டு வாட்டர் வந்து இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அட்லீஸ்ட் இது இந்த அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும், கொஞ்சம் இல்லை இதை இந்த ரேஞ்சுக்கு பண்ணாலும் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஃபில் ஆன உடனே அப்படியே ரொம்ப சூடாகிடும். அப்படியே தெரியும் உங்களுக்கு, வெளிப்பக்கம் தொட்டாலே நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து மூடிடுங்க. இந்த மூடியை எடுத்து எடுத்து மூடிடுங்க. மூடிட்டு ஓகே, மூடினதுக்கப்புறம் நல்லா குளுக்குங்க. கீழே மேலே இப்படி இது பண்ணி ஷேக் பண்ணி குளுக்குங்க. ஆனால் டைட்டாக இருக்கணும். நம்ம கையில் கையில் பட்டுச்சுன்னா அது ஆகிடும். அதனால் உஷாராக பக்கத்தில் தண்ணியெல்லாம் வச்சுக்கணும். ஓகே, நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டு இந்த காஸ்டிக் சோடாவோட தண்ணி போட்டது இருக்கு இல்லையா, இந்த மிக்ஸு வந்து அந்த கரைசல் வந்து ஒரு நாள் கிட்ட அப்படியே இருக்கணும். நான் அந்த மாதிரி ட்ரம்மில் வந்து ஒரு எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பாத்ரூம் இருக்குது, அதில் யார் எந்த பாத்ரூம் அவ்வளோ யூஸ் சொல்லியும் அதில் எடுத்துகிட்டு போய் இந்த வேலை பண்ணுவேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடணும். ஒரு டூ த்ரீ டே, ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஊறினா நல்லாயிருக்கும். படுக்க வச்சு ஊற வச்சோம்னா அப்படியே எல்லாத்துலேயும் உள் பக்கம் என்னென்ன ஆயில் கண்ணெலாம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து எடுத்து வந்து அழுக்கலாம். ஒன் ஹவர் போதுன்றாங்க, நான் ஒரு ஒன் டே ஊற வைப்பேன். ஊற வச்சா நல்லது அப்படின்ட்டு. ஓகே, ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும், இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது அந்த இது இருக்கு இல்லையா, அப்புறம் அந்த காஸ்டிக்ஸோட தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அந்த டாய்லெட்டில் வந்து மேலே இருக்குல்ல அந்த டாய்லெட் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு க்ளியர் பண்ணிவிட்டு திருப்பி இல்லை நார்மல் வாட்டர் பிடிச்சி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் அந்த சர்ஃபோ இல்லாட்டி வேறு ஏதாவது டிட்டர்ஜென்ட் பவுடரோ போட்டு திருப்பி இதே மாதிரி குளிக்கி நல்லா வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணால் க்ளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கமும் வாஷ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இது இப்படி தான் பண்ணுறாங்க. அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹாக்ஸா பிளேடு இருக்குது இல்லையா, இந்த ஹாக்ஸா பிளேடு வந்து வாங்கிட்டு ஓகே, இந்த ஹாக்ஸா பிளேடை எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. அது வந்து அந்த பில்டிங் கட்டும் போது வாங்கினது, அந்த அது நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தது. இல்லை காலையில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ஆக்ஸா பிளேடு வச்சுட்டு மார்க்கர் மாதிரி பெயிண்ட் மார்க்கரை வந்து சாரி பர்மனெண்ட் மார்க்கர் இருக்குல்ல, அதை வந்து வச்சு அந்த பார்டரில் போட்டு இது பண்ணுங்கள். நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ முதல்லையே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுறது பெட்டர். கட் பண்ணிவிட்டு இந்த மூடி கூட கிழத்துக்கு போட வேண்டாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பாருங்கள், இந்த மூடியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே அதுக்கு வேறு ஏதாவது செடிங்க வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகிடும். மூடியை தனியாக எடுத்து வச்சிடலாம். உள் பக்கம்லாம் பாருங்கள் நல்லா இதுவாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். உள்ளெல்லாம் இல்லை கருப்பு கலரில் இருக்கும், அது கிளியராகிடும் ஃபஸ்ட் கிளாஸ். அது வெயிலில் அப்படியே ஓப்பன் இது மாதிரி ஓப்பன் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீழ்ப்பக்கம் கண்டிப்பாக ஹோல் போடணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல இது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹோல், அப்புறம் இந்த இடத்துல அது மாதிரி சுற்றி அந்த பக்கம் நாலு பக்கமும் நாலு ஹோல் போடணும். நாலு ஹோல் வந்து எப்படி போடுறது அப்படின்னா, அந்த இது வச்சு போடலாம், ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் வச்சு போடலாம். அப்படி இல்லைனா வடை குத்தி இருக்கு இல்லையா, வடை குத்தி வந்து கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த கேஸை சிம்மில் வச்சுட்டு அப்படி வடை குத்தி மேலே வச்சிடணும். நல்லா சூடாக பழுக்க காய்ச்சிடும்.
அது ரெட் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து எந்த இடத்துல ஹோல் பண்ணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஹோல் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்காக யாரும் அந்த ட்ரில்லிங் மிஷின் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 4 ஹோல் போட்டுக்கணும். அந்த ஹோல் வந்து அவுட்லெட், அது தண்ணி கண்டிப்பாக வடிகிறதுக்காக. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இதோட விலை பாருங்கள், நான் 50 ரூபீஸ் 50 ரூபா தான் கொடுத்து வாங்கினேன். அப்புறம் இதுக்கு இதோட விலை 50 ரூபா. இது வந்து இது எவ்வளோனா 50 லிட்டர்ஸ், இது வந்து 60 லிட்டர்ஸ், 60 to 70 லிட்டர்ஸ் இருக்கும். நல்ல ஒரு மரங்கள்லாம் கூட அழகாக வைக்கலாம். இது நம்ம 50 ரூபீஸ் தான் ஸ்கிராப் ஷாப்பில் வாங்கினோம்னா. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சீசனில் உங்களது ரூட் பவுண்டிங்கான செடிங்கள்லாம், நான் ரூட் பவுண்டிங் சொன்னேன்ல, ரூட் பவுண்டிங் ரூட் ப்ரூனிங் பண்ணி அது செடியெல்லாம் போட்டு சூப்பராக பெரிய ட்ரீஸ்க்கு வந்து நிறைய பெரிய ஸ்பேஸ் கொடுங்க ரூட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நல்ல செடியும் நல்லா செடிங்கிறது அந்த பொமக்ரானேட்டு சப்போட்டா இதெல்லாம் பெருசாக மாற்றி தான் வைக்கணும். சின்னத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டே இருக்காது, காயெல்லாம் சிரித்து போயிடும். கொஞ்சம் மாற்றி வைங்க, மாற்றி வச்சுட்டிங்க ரிசல்ட்டை பாருங்கள். இந்த ஆடி மாதம் இந்த சீசன் ஜூ நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் மாதம் மழை அவ்வளோ மழை தான் இருக்குது, வெயில் அவ்வளோவா இல்லை. தாராளமாக இப்போ நீங்கள் இந்த ஒர்க்லாம் பண்ணலாம். பண்ணிவிட்டு பெரிய கண்டெய்னரில் உங்கள் செடிங்களை மரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றி வைங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங்.